நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குநராக அறிமுகமாக்கும் படத்தின் பூஜை சத்தமில்லாமல் நடந்து முடிந்த நிலையில் அதை விஜய் கண்டுகொள்ளவே இல்லை என்ற விஷயம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் சினிமாவின் வசூல் சக்கரவர்த்தி என்றால் அது நடிகர் விஜய்தான் இதனை லியோ படத்தின் மூலம் மீண்டும் அவர் நிரூபித்திருக்கிறார் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் பெயர் வைக்கப்படாத தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தில் நடித்து வரும் இவர் இதன் படப்பிடிப்பை முடித்துவிட்டு தாய்லாந்திலிருந்து சென்னை திரும்பினார் விஜயின் திரை வாழ்க்கை இப்படி உச்சத்தில் இருக்க அவரது நிஜ வாழ்க்கையோ அதல பாதளத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவிற்கும் இடையில் பயங்கர பிரச்சனைகள் நடக்கிறது எனவும் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் எனவும் சொல்லப்படுகிறது இலங்கை தமிழரான சங்கீதா தற்போது லண்டனில் வசித்து வருகிறார் இவர்களுக்கு சஞ்சய் என்ற மகனும் திவ்யா என்ற மகளும் உள்ளனர் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் விஜயுடன் சஞ்சய் நடனமாடி கவனத்தை ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது முன்னதாக திரைப்பட இயக்கம் தொடர்பாக வெளிநாட்டில் படிப்பை முடித்த சஞ்சய் ஒரு சில குறும்படங்களை இயக்கியுள்ளார் அதன் தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் முன்னணி தயாரிப்பு நிறுவனமான லைகா அவருக்கு படம் இயக்க வாய்ப்பு கொடுத்தது ஆனால் அதன் அறிவிப்பில் விஜய் பெயரை சஞ்சய் எங்குமே பயன்படுத்தவில்லை என கூறப்படுகிறது அப்போது இந்த விஷயம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் லைகா நிறுவனத்திடம் பேசி சஞ்சய்க்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்ததே சங்கீதாதான் என்று தகவலும் வெளியாகியுள்ளது அதேபோன்று சமீபத்தில் நடந்த சஞ்சய் இயக்க இருக்கும் படத்திற்கான பூஜையில் விஜய் கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது முதல் படத்திலேயே தந்தை இல்லாமல் மகன் தனது பட பூஜையை போட்டிருப்பதால் இருவருக்கும் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் இருக்கிறதா என்று நெட்டிசன்கள் மத்தியில் கேள்வி துவங்கி துவங்கியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்க